வெல்கம் டு இந்தியன் ஆத்தனிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஆட்டு ரத்த பொரியல். ஆடுடைய ஒவ்வொரு பாட்டுக்கும் தனித்தனியான ருசி இருக்குது. அதில் இந்த ஆட்டு ரத்தமும் ஒன்று. இது அவ்வளோ எளிதில் கிடைக்காது, மட்டன் ஸ்டாலில் சொல்லி வச்சு தான் வாங்கணும். அப்படி உங்களுக்கு கிடச்சதுன்னா இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதற்கு முன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ கீழே தெரியுற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாக டேஸ்ட்டாக குயிக்காக இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஆட்டு ரத்தம் இது இப்படி தான் இருக்கும். மட்டன் ஸ்டாலில் ஆட்டோட ரத்தத்தை ஒரு பவுலில் பிடிச்சி அதில் கொஞ்சமாக உப்பு கலந்து உரைய வச்சுருப்பாங்க. இதை வாங்கிட்டு வந்த உடனே நல்லா கழுவிடணும். கழுவிய பிறகு ஆட்டு ரத்தத்தை இதுபோல் கைகளால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. கட்டி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அப்படி உடச்சி விடுங்க. இப்படி பிசையும் போது இடையிடையே கை விரலை பாருங்கள், ஆட்டினுடைய முடி ஒன்று ரெண்டு அதில் இருக்கும், இருந்ததுன்னா எடுத்துடணும். நல்லா கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு எடுத்து வச்சுக்கணும். கால் கிலோ அளவுள்ள வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும், கருவேப்பிலை எடுத்துக்கணும். 15 பல் பூண்டை எடுத்து தோலை உரிச்சிட்டு நல்லா பொடி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கு காரத்திற்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கணும். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இதற்கு கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும், அதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கணும். தாளிப்பதற்கு நுணுக்கிய சோம்பு தூள் 1 ஸ்பூன், பட்டை 3, கிராம்பு 3 எடுத்துக்கணும். பச்சை கொத்தமல்லியை கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 1/2 முடி தேங்காயை துருவி எடுத்துக்கோங்க, அல்லது 5 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கணும். இதை செய்வதற்கு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தேவைப்படும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை சேர்த்துக்கணும். ஆயில் நல்லா காய்ந்த பிறகு தான் கிராம்பு, பட்டை, நுணுக்கிய சோம்பை சேர்க்கணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் வாசனையாக இருக்கும். பொரிந்த பிறகு தான் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பூண்டை சேர்க்கணும். பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ அதோட பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பூண்டையும் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அதிகம் வேண்டாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அதோட கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்ச ஆட்டு ரத்தத்தை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதற்கு தண்ணி தேவையில்லை, அதுவே தண்ணி விடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரண்டியால் இப்படி கிளறிக்கிட்டே இருங்க. கிளறாமல் விட்டிங்கன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் இதனுடைய கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கட்டியாக இருந்த ஆட்டு ரத்தத்தை நம்ம கைகளால் பிசைஞ்சு விட்டுட்டோம், அதனால் தானாகவே தண்ணீர் விட்டுருக்கோம். தனியாக இதற்கு தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தண்ணீர் வத்தினாலே போதும். உப்பு மட்டும் குறைவாக சேர்த்துக்குங்க, ஏன்னா ஆட்டு ரத்தத்தை பிடிக்கும்போதே உப்பு போட்டு தான் பிடிப்பாங்க. ஆட்டோட ஒவ்வொரு பகுதியிலையும் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான், தண்ணீர்லாம் வற்றி கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மீண்டும் கிளறிக்கலாம். கடைசியாக துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பொடியாக நறுக்கி வைத்த பச்சை கொத்தமல்லியும் இதோடு சேர்த்துடுங்க. பச்சை கொத்தமல்லியும் தேங்காய் துருவலையும் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. மட்டன் சாப்பிட்டா பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்துடும்ட்டு சாப்பிடாம இருந்துடாதீங்க. மட்டன்லேயும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. எதையுமே நம்ம அளவோடு சாப்பிட்டா எதுவுமே ஆகாது. அவ்வளவுதான், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. செய்த உடனேயே ஒரு பிளேட்டில் போடுங்க, அதை சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியலை நீங்கள் சும்மாவே அப்படியே சாப்பிடலாம், அல்லது சாதத்தோடு சேர்த்து வச்சு சரிசாகவும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.